வீட்டு மேல டவர் வச்சு பணம் சம்பாதிக்கலாம் பார்த்தா டவர் வச்சா சம்பாதிக்கலாம் தான் சம்பாதிக்கலாமா எவ்வளவு காசு வரும் தம்பி காசு வரும் அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல டவர் வச்சாச்சு இந்த டவருக்கு உங்க வீடு பக்கத்துல இருக்கு உங்க வீட்டுல வைக்க முடியாது காலி இடம் இருக்கா காலி இடம் எல்லாம் இருக்கு தம்பி ஆனா காலி இடம் இருக்குல்ல அப்புறம் என்ன இப்போ இந்த டவர் பேரு ரூப் டாப் டவர் சொல்லுவாங்க மாடியில வைக்கிறது இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் வேணும் இந்த மாதிரி அதுவே கிரவுண்ட் டவர்னா ஒரு தனியாக ஒரு லேண்டில் வைப்பாங்க அதுக்கு சிட்டினா ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டும் வில்லேஜ்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டும் இடம் வேணும் தம்பி ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலேயே என்கிட்ட இடம்லாம் இருக்கு தம்பி சார் இடம் இருந்தால் மட்டும் போதாது ஒரு இடத்துலையோ இல்லை வீட்டு மேலேயும் நீங்கள் டவர் வைக்க போகிறீங்கன்னா அந்த இடமும் வீடும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும் முக்கியமா பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் டவருக்கும் நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கணும்னு ரூல்ஸே இருக்கு தம்பி ஏன் இடம்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு ஆனால் சரி தம்பி நீங்க டவர் வச்சு விட்டுருங்க பாத்துக்கலாம் சார் அப்படிலாம் வைக்க முடியாது உங்க இடத்துக்கு டவர் வேணும்னா நீங்க தான் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் சில நேரம் நாங்களே வந்து இந்த ஏரியால வந்து நெட்ஒர்க் சரியில்லை போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க நாங்களே வீட்டுக்கு வந்து அப்ரோச் பண்ணோம் அப்படி முடிவு பண்ணிட்டா பதினஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு டவர் இங்கே இருக்கணும்னு அக்ரிமெண்ட் போட்டுருவோம் அப்போ உங்க கம்பெனியில் சொல்லி நான் யூஸ் பண்ண சிம்மே இங்கே டவரை வைக்க முடியுமா சார் நீங்க நினைக்கிற மாதிரி நெட்ஒர்க் கம்பெனிலாம் வந்து டவர் வைக்கிறது இல்லை இந்த நெட்ஒர்க் கம்பெனிலாம் வேற சில கம்பெனியோட டை அப் பண்ணிருப்பாங்க அந்த டைப் கம்பெனி தான் வந்து இந்த டவர்லாம் வைக்கிறது இவ்வளவு ஏன் ஒரே டவர்ல ரெண்டு மூணு கம்பெனி இப்போ இந்த ஜியோ ஓட இருக்காங்கல்ல அந்த மாதிரி நிறைய கம்பெனியோட நெட்ஒர்க் இருக்கும் ஏன் தம்பி டவர் வைக்கிறதுனால எனக்கு எதுவும் பிரச்சனை வருமா என்ன சார் நிறையா பேர் டவர் வைக்கிறதுனால எங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்காங்க இதுக்காக ரெண்டாயிரத்தி பதினாலில் ரிசர்ச் பண்ணி மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் என்ன சொன்னாங்கன்னா வீட்டில் டவர் இருக்கனால நம்ம உடம்புக்கு ஆபத்து வருது அப்படின்னு எந்த உறுதியான இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதே மீறி ஏதாச்சும் ஒரு ஆபத்து வந்துச்சுனா கம்பெனிலேருந்து டவருக்கு வந்து இன்சூரன்ஸ் பண்ணிப்போம் டவர் மூலியமாக ஏதாச்சும் ஒரு ஆபத்து வந்துச்சுனா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி அந்த அமௌண்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் அதே போல் டவர் வச்சதுக்கப்புறம் அந்த வீட்டுக்காரங்க எங்களுக்கு வந்து பயமாக இருக்குது நீங்கள் டவரை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த வீட்டுக்காரங்க பெனால்டி அமௌண்ட்டு கட்டணும் அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் டவரை ரிமூவ் பண்ணுவோம் அப்போ என்னோட இடத்துல டவரை வச்சுக்கிட்டுருங்க தம்பி என்ன ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது சார் என்ன பிரச்சனை இருக்குது சொல்ல மாட்டேங்கிறீங்க அது தம்பி சரி டவர் வச்சதுக்கப்புறம் இந்த டவர்ல வந்து சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்குன்னு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா வந்து பார்ப்பீங்களா சார் இப்போ டவரில் பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த வீட்டுக்காரங்களுக்கு முன்னாடியே எங்களுக்கு தெரிஞ்சிரும் இருபத்தி நாலு மணி நேரமும் மானிட்டரிங் பண்ணிக்கிட்டே இருப்போம் இப்போ டவரில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா கண்ட்ரோல் ரூமுக்கு அலாரம் வந்துடும் நாங்கள் உடனே வந்து சரி பண்ணி கொடுத்துருவோம் அதே போல் இப்போ ஒரு ஆண்டனா உள்ள டவர்னா வீட்டுக்கும் அந்த டவருக்கும் இருபது மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் ரெண்டு ஆண்டனா உள்ள டவர்னா முப்பத்தஞ்சு மீட்டரும் நாலு ஆண்டனா உள்ள டவர்னா நாற்பத்தஞ்சு மீட்டரும் ஆறு ஆண்டனா உள்ள டவர்னால் ஐம்பத்தஞ்சு மீட்டரும் டிஸ்டன்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க அப்பாடா தம்பி டவர் வச்சதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பீங்க சார் அந்த டவர் கம்பெனியை பொறுத்தும் கஸ்டமரை பொறுத்து மாறும் சில பேர் மாச மாசம் அமௌண்ட் வர மாதிரி அக்ரிமெண்ட் போடுவாங்க சில பேர் லீஸுக்கு அமௌண்ட் வர மாதிரி அக்ரிமெண்ட் போடுவாங்க அப்போ டவர் வைக்கிறதுக்கு நம்ம அக்ரிமெண்ட் போட்டுலாம் தம்பி என்ன அதில் தான் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில சார் என்ன பிரச்சனை இருக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க அது ஏன் தம்பி என் வீட்டு மேலே டவர் வைக்கிறதுக்கு நான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்கணும் இப்போ உங்கள் லேண்டில் கிரவுண்ட் டவர் வைக்க போகிறோம்னா லேண்ட் உங்கள் பேரில் இருக்கணும் முக்கியமாக பிரச்சனை இல்லாத லேண்டாக இருக்கணும் சார் இருக்கேன்ல இங்கே கேளுங்க அதே போல் கார்பரேஷன்லேருந்து நாங்கள் அந்த இடத்துல வந்து டவர் வைக்க போறோம் அப்படின்னு ஒரு பெர்மிஷன் லெட்ரு வாங்கணும் அதுவே இந்த மாதிரி ரூஃப் டாப் டவர் வைக்க போறீங்கன்னா இந்த பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சேஃப்டி இன்ஜினியர் கிட்ட இருந்து ஸ்ட்ரக்சுல் சர்டிபிகேட் வாங்கணும் அதே போல பெரிய டவர் வைக்க ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் டிபார்ட்மெண்ட்ல ஃபாரஸ்ட்டில் டவர் வைக்க போறாங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் சர்டிஃபிகேட் வாங்கணும் நீங்க சொன்ன எல்லாமே ரெடி பண்ணி தம்பி இடமும் இருக்கு சார் என்ன வந்ததுலேருந்து இருந்து ஆனா ஆனா இடத்துல அப்படி என்னதான் பிரச்சனை இருக்கு இடம் இருக்கு சரி ஆனா அடமானம்ல இருக்கு என்ன சொல்லியா அது தம்பி இடம் அடமானமில் தான் இருக்கு சரி அடமானமில் தான் இருக்கு சரி இடத்த மீட்டு வரலான்னு சொல்லி போனால் அதுக்கு முன்னாடி அடமானமில் உள்ள வீட்டை மீட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க சரி அடமானம் உள்ள வீட்டை மீட்கலாம் போனால் அதுக்கு முன்னாடி அடமானத்தில் உள்ள விவசாய நிலத்தை மீட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க இவ்வளோதான் தம்பி பிரச்சனை ஏன் தம்பி டவர் வச்சிடலாம்ல இருக்கு எங்க கம்பெனி அடமானம் வைக்கிறதுக்கா இல்ல தம்பி எப்படியாச்சு இந்த டவர் கேமராமேன் அந்த கட்டிங் பிளேட் குடுறா எது கட்டிங் பிளேடா ஆத்தி என்ன மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம் ஐயோ